தனோஷபவந்தோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பெற காணொலி எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுக்கர பகவான் யாருக்கெல்லாம் தண்டனை தருவார் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக காதலித்து ஏமாற்றக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கர பகவானவர் தண்டனை தருவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, காதலை பிரித்தவர்களுக்கும் இந்த சுக்கர பகவானவர் தண்டனை தருவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, செல்வ வளங்களுக்காக காதலையும் உண்மையான அன்பையும் தூக்கி போற்றவர்களுக்கும் இந்த சுக்கர பகவானவர் தண்டனை தருவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, உண்மையான அன்பிற்கு ஏங்க வைத்தவர்களுக்கும் இந்த சுக்கர பகவானவர் தண்டனை தருவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, பெண்களுக்கு அநீதி செய்தாலும், பெண்களை துன்புறுத்தினாலும், பெண்களை அளவைத்தாலும், பெண்களுக்கு செய்யக்கூடிய அத்துணை தர்மத்திற்கு எதிரான செயல்களுக்குமே இந்த சுக்கர பகவானவர் தண்டனை தருவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, செல்வ வளங்களுக்காக உறவு முறைகளை தூக்கி போற்றவர்களுக்கும் இந்த சுக்கர பகவானவர் தண்டனை தருவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, குலதெய்வ வழிபாடை செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சுக்கர பகவானவர் தண்டனை தருவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, தர்மத்திற்கு எதிரான உறவு முறைகளை வைத்து கொண்டாலும் இந்த சுக்கர பகவானவர் தண்டனை தருவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ செய்யக்கூடிய அனைத்து விதமான துரோக செயல்களுக்குமே இந்த சுக்கர பகவானவர் தண்டனை தருவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆக இந்த சுக்கர பகவான் தரக்கூடிய தண்டனைக்குண்டான தீர்வுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். மனதார தான் செய்யும் தவறை திருத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யாமல் தன்னை தானே திருத்தி கொள்ள வேண்டும். அன்பான அடியார்களே, சுக்கர பகவானின் காரகத்துவத்தை பயன்படுத்தி செய்கின்ற அனைத்து விதமான தீய செயல்களுக்குமே சுக்கர பகவானவர் தண்டனை தருவார். ஆகவே சுக்கர பகவானின் காரகத்துவத்தை பயன்படுத்தி நாம் நன்மை செய்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நம்ம தமிழ்வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலையும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலம் முனீஸ்வரம், நமஸ்வாயம்.